சமீப காலமாக சாமி ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப உணர்த்திக்கிட்டே இருக்கார். அது சமீப காலமாக அவர் உணர்த்துறாருன்றதை விட அவர் ஆரம்பத்தில் என்ன சொன்னாரோ அதை வந்து நாம் இடையிடையே மறந்து போகிறோம் அப்படின்றத ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கார். அதை அப்படி தான் சொல்லலாம். இப்போ ஏற்கனவே சொல்லி வச்ச ஒரு நெறிய பாதைய தத்துவத்தை நம்ம அடிக்கடி மறந்துடுறோம் அப்படின்றத பல இடங்களில் வந்து சாமி சுட்டி காட்டிக்கிட்டே இருக்கார். உட்காருங்கம்மா. அது ஏன் நம்ம அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, அது நமக்கு அதை ஸ்பெஷலாக எடுத்து காட்டுறாரா அப்படின்னு யோசிக்கும்போது நம்ம ஒரு விஷயத்தை செய்கிறதுனால அது நமக்கு மட்டுமே காட்டுறாருன்றது புரிய வருது. நம்ம என்ன செய்கிறோமோ அதை செய்கிறத வச்சு நமக்கு அந்த விஷயத்தை உணர்த்திக்கிட்டே இருக்காரு அப்படின்றத அவரை உணர்த்துறாரு. அந்த வகையில் இப்போ நான் சமீபத்தில் சிரடி போயிருந்தேன். சிரடினா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், சாய்பாபா அப்படின்றது. அந்த குழந்தை கூட இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து வாங்கும்போது சொல்லிச்சு, அவளோட பேரில் வந்து சாயின்னு சேர்த்து பேர் வச்சுருக்காங்க இல்லையா. அவர் வந்து நமக்கு வந்து ஒரு மகானா ஞானியா, ஒரு நமக்கு புரிந்த பாஷையில் சொல்லணும்னா சித்தரா, அந்த மாதிரி தான் நம்ம அவரை பார்க்குறோம். அவர் சொன்ன விஷயங்கள், அவர் என்ன சொன்னாரோ அதை யாருமே கடைபிடிக்கலைன்றதுதான் உண்மை. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த பார்வைக்கும் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய நிகழ்வுக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்றது தான் அங்கே உண்மையாக இருந்தது. இப்போ எவ்வளவோ சாய் டிவோட்டி இருப்பாங்க, பக்தர்கள் இருப்பாங்க. இப்போ ஒரு சில வேளை இதை அவங்க கேட்டாங்கன்னா கோபம் வரலாம், இல்லைன்னா என்ன இப்படி சொல்கிறாங்களேன்னு சிந்திக்கிறதுக்கு அறிவு வேலை செய்யலாம், இல்லை இது ஏதோ ஒன்று மறைந்திருக்குன்னு சொல்லி நுட்பமாக யோசிக்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு வரும் காலங்கள் வந்து எல்லாவற்றையும் சரி செய்யக்கூடிய இடத்துக்கு கொண்டு வராங்க. எல்லா மகான்களுமே அந்த வேலையை செய்கிறாங்க. அவர்கள் ஒன்று சொல்லி வைக்க அதை நாம ஒன்று புரிந்து கொண்டு அந்த பாதையை மாற்றி வழி நடத்துவதாக இருக்கு. எதை தவிர நம்மளுடைய சித்தவித்தை மார்க்கத்தை தவிர மற்ற எல்லாமே அப்படி தான் இருக்குது. அதை சாமி சொல்லும் பொழுது எல்லா மகான்களும் சொன்னதைத்தான் நாம் சொல்கிறோம்னு சொல்லி ஆரம்பிக்கிறார் இல்லையா, அந்த தத்துவத்துக்குள்ளே இது வந்து அடங்குது. ஆனால் அதவே பாபா வந்து ஒரே ஒரு விஷயத்தில் சொல்லி முடிச்சிட்டாரு. ஆனால் அங்கே ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, சாமி திரும்ப திரும்ப நமக்கு ஏன் இது இவ்வளவு தூரம் இருக்குன்றதுக்கு இந்த ரெண்டே விஷயந்தான், அதை நீ கண்கூடாக பாருன்னு சொல்லி காட்டுறாரு. அது அவர் காட்டும் பொழுது அந்த ஒற்றுமை ஒழுக்கம்ன்றத அங்கே நமக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கார். அதாவது அடிப்படை தத்துவத்தை விட்டால் கூட அவர்கள் இந்த இரண்டையும் விடாததனால் ஒரு விஷயம் எவ்வளோ தூரம் வீரியமாக வளர்ந்து நிற்கிதுன்றதை நீ கண்கூடாக பாருன்றதை வந்து அங்கே காட்டுறார். உண்மை தத்துவத்தை விட்டாச்சு, விட்டுட்டு மேல்படியாக ஆமாம் ட்ராவல் பண்ணுறாங்க. ஆனால் அவங்கள்ட்ட என்ன இருக்குன்னா, இந்த ரெண்டு இருக்குது, ஒற்றுமை ஒழுக்கம் அது இருக்குது. அது ரெண்டுமே இருக்கிறதுனால ஒரு ஒரு குருநாதர் காட்டிய பாதை அந்த அந்த வழிபாடு முறைகள் எவ்வளவு தூரம் வீரியமாக வேர் விட்டு வளர்ந்துருக்கு அப்படின்றதற்கு இது பெரிய உதாரணம்ன்றது மாதிரி தான் அங்கே இருக்கக்கூடிய இந்த நிகழ்வும் சரி காட்சிகளும் சரி நமக்கு அதை உணர்த்துது. அப்போ நிஜமாகவே உண்மையாலுமே இருக்கக்கூடிய அந்த சத்தியத்தை வழிபடக்கூடிய இந்த பாதை எப்படி இருக்கணும்னு நம்ம சிந்திக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ இந்த உண்மை வந்து எங்கேயோ லட்சக்கணக்கான பேருக்கு பின்னாடி நிற்கிது. இந்த இதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க எல்லாம் என்ன, உண்மையை விட்டுட்டு மற்றதை ஒழுக்கமாக ஃபாலோ பண்ணக்கூடிய இடத்துல இருக்காங்க. அதை வந்து
நிறைய இடங்களில் சாமி சமீபமாக வந்து அதை எனக்கு கண்ணுக்கு நேராக காட்டிக்கிட்டே இருக்கார். என்ன இதில் ரொம்ப விட்டு போச்சு அப்படின்னு பார்க்கும்போது அதை மட்டும்தான் சாமி காட்டுறார். ஒற்றுமையும் ஒழுக்கமும் நீங்கள் சமீப காலமாக இல்லை, அந்த வாங்குகிற நேரத்தில் இருக்கிறது, வாங்கினதன் பிறகு அது உங்கள்கிட்ட இருந்து விட்டு போயிடுதுன்றத சாமி உணர்த்திக்கிட்டே இருக்கார். அது இல்லாததுனால தான் சாமி சத்தியம், வித்தை சத்தியம், அந்த மார்க்கம் சத்தியம், எல்லாமே சத்தியமாக தான் இருக்குது. ஆனால் இவை அனைத்துக்கும் நாம் என்னவா இல்லை, சத்தியமாக இல்லை. சத்தியமாக இல்லைன்றது என்னென்ன அப்படின்னா, நான் அந்த சத்தியம்ன்றது சாமி சொல்லிட்டார் உள்ளே இருக்க ஜீவனுக்கு பொருந்தக்கூடியது, அதற்கு சாட்சியாக நம்ம இல்லைன்றது தான் சாமி சொல்கிறார். அங்கே இப்போ நான் ரெண்டு பயணம் போவேன், ஒன்று உடல் ரீதியாக, அந்த பயணம் வந்து ஃப்ளைட்டில் ஏறி போகிறது, இன்னொரு பயணம் இருக்குது அது அங்கே போனதுக்கப்புறம் நான் போகக்கூடிய பயணம். அப்படி போகும் பொழுது இப்போது நம்மெல்லாம் இருக்கோம், நாம் எதிர்பார்க்காத ஒருத்தர் நம்ம இடத்துல வந்துட்டால், ஆனால் நாம் நேசிக்கக்கூடிய, நாம் அன்பு பாராட்டக்கூடிய, இல்லை நாம் நெடுங்காலமாக விரும்பி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர் வந்துட்டால் நமக்கு எப்படி இருக்கும்? அது வந்து அங்கே நான் பார்த்தேன். இப்போ நம்ம அங்கே லட்சக்கணக்கான மக்கள் இருக்காங்க, அவர்கள் மத்தியில் இப்போ நம்ம போய் நிற்கும் பொழுது அந்த பிரகாசம், அந்த உணர்வு எப்படி நமக்கு ஒரு மனமகிழ்ச்சியாக, அதாவது வா 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 ஒன்றே தான் நான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன், வா இங்கே வா இங்கே வான்னு கூப்பிடுவோம் இல்லையா, அது வந்து அங்கே அவர் உணர்த்தினார். அது மாதிரி சரின்னு போயிட்டோம் வந்துட்டோம், அது வேறு விஷயம். ஆனால் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இதெல்லாம் சரி, இதெல்லாம் சரி, ஒரே ஒரு விஷயத்துக்காக நான் அமைதியாக இருக்கேன். என்ன அப்படின்னா, இவர்கள் ஜீவித்து இருப்பதற்காக இந்த வழிமுறைகள் அவர்களுக்கு ஏதுவாக இருக்குது. ஏன்னா அது ஒரு சின்ன ஊர், அந்த சின்ன ஊரில் எத்தனையோ கணக்கான மக்கள் அவரை மட்டுமே நம்பி வாழ்வாதாரமாக அவர்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இல்லையா. இப்போ அந்த இடத்துல என்ன வருது அப்படின்னா, பசித்தோருக்கு உணவிடுதல், முதல் சாப்பிட்டா தான் உயிரோடு இருக்க முடியும், அந்த தத்துவம் அங்கே சிறப்பாக இருக்குது. எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கணும். இப்போ நாம் 64 நிலையங்கள் வைத்திருப்பது போல் அந்த சிறடிக்குள்ளேயே அவருக்கு ஏகப்பட்ட ஆலயங்கள் உண்டு. நம்ம இப்போ வழிபடுறது மாதிரி, தொழுகிறது மாதிரி, ஜபம் பண்ணுறது மாதிரி அவருக்கு ஏகப்பட்ட ஆலயங்கள் அங்கங்கே இருக்குது. ஆனால் எல்லாம் எப்படி தெரியுமா இருக்குது, ஒற்றுமையாக இருக்கு, எல்லாம் எல்லாம் பரஸ்பரமாக இருக்குது. அவர்களுக்குள் யாரும் யாரையும் விட்டு கொடுப்பதாக இல்லை. சாமி சொல்கிறார்ல, உனக்குள் இருப்பதும் நான் தான், உன்னுடைய ஜீவனும் சிவானந்தர் தான், நானும் நீ தான், நீயும் நான் தான். இங்கே இருக்கக்கூடிய 60 பேரும் அதுதான். இதை நம்ம வார்த்தையாக சொல்கிறோம்ல, அங்கே அவங்க செயல்முறையில் வச்சுருக்கான். பா நீயும் பாபா தான், நானும் பாபா தான், இதை சும்மா சொல்லிட்டு போல அவங்க பழக்க வழக்கத்துலேயும் சரி நடைமுறையிலையும் சரி அதை அவங்க செயல்முறை வடிவமாக ஆக்குகிறார்கள். ஆனால் தத்துவம் மறந்து போச்சு, தத்துவம் மறந்து போச்சு, உண்மை மறந்து போச்சு. அவர் என்ன சொன்னாரோ, பாபா என்ன சொன்னாரோ, அது அங்கே அவர்கள் இடத்தில் இல்லை. மாறாக அவர் மீது விசுவாசமாகவும் அவங்க சந்தோஷமாகவும் பக்தியோடும் அதீத பக்தியோடும் ரொம்ப தீவிர பக்தியோடும் இருக்கிறாரு. அதில் எந்த குழப்பமும் கிடையாது, அது ரைட்டர் அப்படி தான் இருப்பாங்க, வெகு ஜனங்கள் மக்கள் அப்படி தான் இருப்பாங்க. அந்த இரண்டே விஷயங்களை வச்சு பயணிக்கும் பொழுது அது எவ்வளவு தூரம் விஸ்வரூபம் எடுத்திருக்குன்றத அப்படி படம் போட்டு சாமி காமிச்சாங்க, பாபாவும் காமிச்சார். அவர் இதற்கு இது மட்டும்தான் காரணம், வேறு எதுவுமே காரணம் கிடையாது. ஆனால் அவர் ரொம்ப சாதாரணமாக தான் இருந்திருக்காங்க அப்படின்றதே அவங்க உணர்த்துறாங்க. இதே நான் சொல்ல வரேன்னா, இதை என்னால் சொல்ல முடியும். ஏன் சொல்ல முடியும் அப்படின்னா, எத்தனை சாய் பக்தர்கள் இருந்தாலும் எவ்வளோ பேர் இருந்தாலும் இதை நான் ஆணித்தரமாக சொல்ல முடியுன்றதுக்கு ஒரே ஒரு காரணம், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு மீட்டிங். அதாவது சாய்பாபா அவர்கள் சொல்ல சொல்ல எழுதிய சாய் ஞானேஸ்வரின்னு சொல்லக்கூடிய ஒரு நூல் இருக்குது, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அது பாபாவே சொல்கிறார், எதை, இந்த ஆன்ம தத்துவத்தை சொல்கிறார் அவர். அதில் வந்து அவர் பக்தியை சொல்லலை, நீ வந்து சூடம் காட்டணும், பக்தியை காட்டணும், அதெல்லாம் சொல்லலை அவர்.
அவர் நம்மளுடைய ஆன்ம தத்துவத்தை அடிப்படையாக சொல்லிக்கிட்டு வராரு. அவர் சொல்ல சொல்ல அந்த புத்தகத்தை எழுதிக்கிட்டே வராங்க. 400 பக்கம் கொண்ட புத்தகம் சாய் ஞானேஸ்வரன், அதுக்கு வந்து பெயர் வச்சுருக்காங்க. ஸோ அது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், அது நம்ம இடத்துல வந்து நம்ம அதை பாட்டாக மாற்றி எழுதி கொடுத்து நம்ம அதை கூட அவங்க அங்கே வந்து அங்கே மேற்கோள் காட்டினாங்க. வந்து நம்ம என்ன நம்ம சந்தித்தவங்க, ஏன்னா தாவம்னா தெரியாது அவங்களுக்கு. அப்போ நம்ம அந்த பேரில் போனதுனால அவங்க ரொம்ப சாதாரணமாக இருந்தாங்க. அப்புறம் கிளம்புற ஒரு 5 நிமிடத்தில் தான் அவங்க வந்து நீங்கள் என்ன செய்கிறீங்க என்னங்கன்னும் போது, இது மாதிரி இருந்தோம் அப்படின்னா அப்போ என்னென்ன பண்ணியிருக்கீங்கன்னும் போது, இந்த சாய் ஞானேஸ்வரி கூட கடைசியாக நம்ம எழுதி கொடுத்தோம் அப்படின்னவும் அவங்க டக்குன்னு எழுந்திரிச்சிட்டாங்க. அது நீங்கள் தான் எழுதி கொடுத்தீங்களா அப்படின்னு சொல்லி எழுந்திரிச்சிட்டாங்க. 400 பக்கம் உள்ள ஒரு புத்தகத்தை 9 பாடல்களாக அவருடைய சாராம்சம் மாறாமல் அப்படியே மாற்றி கொடுத்து கொடுத்தோம். இப்போ அது அங்கெல்லாம் பாடுது, எல்லோரும் கேட்குறாங்க, நல்லா சந்தோஷமாக இருக்காங்க. அதனால் அந்த 400 பக்கத்துலேயும் அவர் சொல்லக்கூடிய ஒரே விஷயம், நாம் செய்யக்கூடிய சித்த வித்தை மட்டும்தான். பக்கத்து பக்கம் அவர் சொல்கிறது சித்த வித்தை மட்டும்தான் சொல்கிறார், வேறு எதுவுமே சொல்லலாம். தவத்தை தவிர சிறந்த வழிபாடு எதுவும் இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டு அவர் அதுக்காக ஒரே ஒரு சின்ன உதாரணம் மட்டும், அங்கே ஒரு சம்பவம் நடக்குது அந்த சாய் ஞானேஸ்வரியில் பாபா சொல்லிட்டு வரும்போது ஒரு சின்ன சம்பவம் நடக்குது, அதிலே மொத்த புக்கையும் முடிச்சிட்டார் அவர். ஆனால் விரிவாக படிக்கிறதுக்காக அவங்க அப்படி எழுதியிருக்காங்க, அவர் ஒரே ஒரு இதில் முடிச்சிடுறாரு. ஒரு சாயந்தர நேரம் அவர் உட்காந்துருக்கார் ஒரு மரத்தடியில், அவரை சுற்றி எல்லாரும் உட்காந்துருக்காங்க, பெரிய பெரிய பணக்காரங்கள்லேருந்து எல்லாரும், பண்டிதர்கள், ஆசிரியர்கள் எல்லாரும் உட்காந்துருக்காங்க. உட்காந்து அவரை பார்த்துக்கிட்டு சாய்ராம்னு அந்த சோத்திரத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அதில் ஒருத்தர் வந்து பாபாட்ட வந்து கேட்குறாரு, நான் நீண்ட நாளாக உங்களை என்னுடைய வீட்டுக்கு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்கள் வந்து நம்ம வீட்டில் பாதம் பதிக்கணும் சாப்பிடணும்னு சொல்லி உங்களை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்கள் உத்தரவே தரமாட்டீங்க, நீங்கள் வரணும், கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்கிறார். இதை வந்து ஒவ்வொரு தடவையும் அவர் சொல்லிகிட்டே இருக்கார் பாபாட்ட, அவரும் சரி சரின்னு தலையாட்டிகிட்டே இருக்கார். ஒரு நாள் அதே மாதிரி சாயந்தர பொழுது வந்து பார்த்தா எல்லோரும் வந்துட்டாங்க, பாபா வரல, அவர் வரல, எங்கே இவர் எங்கே போனார், இவர் காணாமே அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த வழியாக வந்து ஒருத்தர் சொல்கிறாரு, பாபா வந்து அவர் வீட்டில் உட்காந்துருக்காரு அப்படின்னு சொல்லி. யார் வீட்டில்? கூப்பிட்டோர் வீட்டில் இல்லை, அவர் வேற ஒருத்தர் வீட்டில் போய் உட்காந்துருக்கார். இப்போ இவங்க எல்லோரும் என்ன செய்கிறாங்க, பாபா எங்கே இருக்காருன்னு பார்த்து அங்கே போகிறாங்க. அங்கே போன உடனே எல்லோரையும் உட்கார சொல்கிறார், உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு ரெடி பண்ண சொல்லி எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்குறாங்க. அப்போ இந்த அவர் கேட்டார் பாருங்கள், அவர் கேட்குறாரு, என் சாமி நான் அந்த மாதிரி உங்களை வாரம் வாரம் வந்து என் வீட்டுக்கு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், நீங்கள் என் வீட்டுக்கு வராமல் இந்த சின்ன குடிசையில் வந்து உட்காந்துருக்கீங்களே, இதுக்கு என்ன அர்த்தம், இங்கே எங்களையும் வச்சு சாப்பாடெல்லாம் கொடுத்துட்ருக்கீங்க, இது என்ன அர்த்தம் தான் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறார். அப்போ அவர் சொன்னார், அந்த வீட்டில் இருக்கிறவன் அந்த ஊர் மக்களுடைய அழுக்கு துணி இல்லை, அதை வாங்கி கொண்டு போய் சலவை செய்து கழுத மேலே வச்சு பொதியாக கொண்டு வரக்கூடிய ஒரு தொழில் செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதன். அதை நம்ம வார்த்தையாக சொல்ல வேணாம்னு சொல்லி இப்படி விரிவாக சொல்கிறேன் உங்களுக்கு, ஏன்னா அந்த அந்த பேரை சொல்லி சொல்லக்கூடாதுன்றதுனால அப்படி சொல்கிறேன். அந்த அழுக்கு துணியெல்லாம் கொண்டு போய் சலவை செய்து கழுத மேலே வச்சு கொண்டு வரும். இப்போ இவர் இந்த பாபா உட்காந்துருந்தார் பாருங்கள், அவர் போகிறது அந்த பாதை வழியாக தான் அவர் போகிறார். அந்த அவர் அப்படி தான் சொல்லி வராங்க கதையில், அந்த பாதை வழியாக தான் அவர் டெய்லி என்ன செய்கிறாரு, இவங்க இங்கே பாபாட்ட உட்காந்துருக்கும் போது அவர் அந்த சாயந்தர நேரம் என்ன செய்கிறாரு, ஆற்றுலேருந்து கழுதையில் பொதி ஏற்றிக்கிட்டு வீட்டுக்கு போகிறார். அப்படியே போயிடுறாரு. இப்போ பாபா சொல்கிறாரு, இவன் அந்த வேலை செய்கிறவன்டா, நீ என்ன செய்கிற போயிட்டு அப்படின்னா, நான் போனோடனே உங்களுக்கு ஆரத்தி செய்கிறேன், பத்தி பொறுத்துறேன், எல்லாம் காட்டுறேன், ஆரத்தி எல்லாம் முடிச்சு தான் நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அவனை கூப்பிட்டு நீ வந்து என்ன செய்கிறேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் பாபாவை நினைத்து ஏகமாக தவம் செய்கிறேன், ஒவ்வொரு நாளும் என்னுடைய வேலையை முடித்து வந்து பாபாவை நினைத்து ஏகமாக தியானத்தில் அமர்ந்து விடுவேன், அது எனக்கு 1 மணி நேரம் அல்ல, 2 மணி நேரம் அல்ல, நேரம் கடந்த காலத்தை கடந்த ஒரு பயணமாக அது இருக்கிறது, எனக்கு அதுவே போதுமானதாக இருக்கும், நான் பாபாவை இங்கே கூப்பிடவே இல்லை, அவராகத்தான் வந்தார்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான். அப்போ பாபா சொல்கிறாரு, எனக்கு விரும்பாததை நீ செய்தால் நான் எப்படி உன் வீட்டிற்கு வருவேன், அவன் எனக்கு விரும்பியதை செய்தான், அதனால தான் நான் அவனை தேடி நான் வந்தேன், அவன் என்னை கூப்பிடவே இல்லை, நானாக தான் வந்தேன், அதனால் எனக்கு பிடித்தது தவத்தின் மூலமாகத்தான் தொழ வேண்டுமே தவிர நீ தொழுகை என்பதை மாறி இப்படியாக செய்யக்கூடாது, நான் ஒருபோதும் அதை
அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லி எப்படி சாமி வந்து சடங்குகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்தாரோ அதே மாதிரி அவரும் அந்த சாதிய இதுக்கும் சம்பிரதாய சடங்குகளுக்கும் முற்றுப்புள்ளி வச்சுருக்காரு. அந்த ஞானேஸ்வரி நூலில் வந்து அது இருக்குது. இப்போ எல்லோரும் என்ன செஞ்சாச்சு, அதை விட்டாச்சு, அதை விட்டாச்சு. இப்போ அவரை நினச்சி தவம் பண்ணார் பாருங்க, அவர் சமாதி ஆகிட்டார். என்ன ஆகிட்டார், சமாதி, நம்மளை மாதிரி நிலையடைந்து சமாதி ஆயாச்சு. மற்றதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க பாருங்க, அவங்களாம் என்ன ஆகலை, திரும்ப ரீபர்த்துக்கு வந்தாச்சு. இது இந்த இந்த தத்துவம் வந்து அவங்களுக்கு புரியலை. ஏன் அப்படின்னா, அந்த ஒரு அவங்களுக்குள்ள ஒரு ஃபோரம் பண்ணிட்டாங்க, ஒரு கட்டுப்பாடு அவங்களே, அதுக்குள்ளே அவங்க வசதி, அவங்க வசதிக்கு தகுந்த மாதிரி அதை ஏற்படுத்திக்கிட்டாங்க. வீட்டில் 10 பிள்ளைகள் இருக்குது, தகப்பன் ஒரு வழிமுறையை சொல்லி கொடுத்துருப்பாரு, அது அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் புரியாமல் இருக்கும். அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே தகப்பன் என்ன ஆயிடுவார், சரி ரைட்டு அவன் என்னவோ பண்ணிட்டு போகிறான் இருக்கட்டும் அப்படின்னு, அதில் எவனாவது ஒருத்தனை சரி பண்ணி கொண்டு வந்துடுவாங்க இல்லையா. அது மாதிரி தான் அந்த சாய் ஞானேஸ்வரியில் அந்த கதையை வந்து முடிப்பார். கடைசியாக இறுதியாக முடிக்கும் பொழுதும் சொல்லுவார், நீ உன்னுடைய ஜீவனை கவனிக்காமல் என்னையே கவனித்து கொண்டிருந்தால் நீ எப்பொழுது என்னை போல் ஆவாயின்னு சொல்லி கேட்டிருப்பார். நீ உன் ஜீவனை கவனிச்சாதாண்டா நான் இப்போ நீ எனக்கு வணங்குறையில் அந்த இடத்துக்கு நீ வர முடியும், மாறாக நீ என்னையே பார்த்துக்கிட்டு இருந்தால் நீ எப்பொழுது அங்கே வருவேன், வரமாட்டேன். நீ என்னை பார்ப்பதனால் உனக்கு சுகம் கிடைக்கும், இன்பம் கிடைக்கும், என்ன சௌகரியம் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும், நான் உனக்கு எல்லாமே தருவேன். ஆனால் அதற்கு மேலே இருக்கக்கூடிய, அதற்கு உயர்வாக இருக்கக்கூடிய அந்த மோட்சம் என்பதை நீ உன்னை கவனித்தால் மாத்திரம்தான் நான் தர முடியுமே தவிர, நீ என்னை கவனித்தால் நான் ஒருபோதும் உன்னை தரவே முடியாதுன்னு சொல்லி சாமி சொல்கிற மாதிரி தான் சொல்கிறாரு. வித்தை வாங்கியதன் பிறகு சாமி என்ன சொல்கிறாரு, என்னை விட்டுறணும், எதை பிடிச்சிக்கணும், வித்தையை பிடிச்சிக்கணுன்றார். நீ அதை விட்டுட்டு என்னையவே பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா நான் எப்படி உனக்கு தருது, அதே தான் பாபாவும் அங்கே சொல்கிறார். அப்போ அதை பார்க்கும் பொழுது அந்த உண்மை தத்துவம் மறைந்திருக்கு, ஆனால் மற்றதெல்லாம் வியாபித்து இருக்குது. அந்த சின்ன கிராமத்துக்கு இன்றைக்கி ஏர்போர்ட் வந்துருச்சு இல்லை, நேரடியாக போகிறதுக்கு ஏர்போர்ட்டு கொண்டு வந்துட்டாங்க, ட்ரெயின்ஸ் இது வந்துருச்சு. இதெல்லாமே அவர்களுடைய ஆற்றலாக நடக்கிறது தான், அதெல்லாம் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது. ஆனால் சூட்சமமாக யோசித்தோம்னா, உள்ளே போய் யோசித்தோம்னா அந்த தத்துவம் அங்கே இல்லை. ஆனால் பாருங்கள், அவர் கூட பயணித்த, அவர் சொன்னதை மட்டுமே விசுவாசித்த 4 பேருக்கு அந்த நிலைகளை கொடுத்து அவருடைய சமாதிக்கு உள்ள அந்த தெரியுது நம்ம பார்த்துருக்கீங்கள, உள்ளேயே சமாதி கொடுத்துருக்கார். 4 பேருக்கும், ஒருத்தருக்கு மட்டும் வெளியில் இருக்கும், 3 பேருக்கு உள்ளே இருக்கும். அவங்க கூடயே அவர் சொன்னதை மாத்திரமே ஃபாலோ பண்ணவங்க, அதில் ஒருத்தர் தான் அந்த சாய் ஞானேஸ்வரி எழுதினவர், அதை மாத்திரம் ஃபாலோ பண்ணவங்க. அப்போ அதை எவ்வளோ சத்தியமாக அதை நிகழ்த்தி காமிச்சிருக்கார். இல்லை, மற்ற எதுவுமே அவங்க பண்ணலை, அவங்க ஆரத்தி காட்டலை, பத்தி காட்டலை, சூடம் காட்டலை, எதுவும் காட்டலை, எந்த சடங்கும் பண்ணலை, அபிஷேகம் பண்ணலை, எதுவும் பண்ணலை. அந்த 4 பேரும் ஐயா என்ன சொன்னார், பாபா தவம் பண்ணணும், பண்ணு, அவ்வளோதான், அவர் கூட போகிறப்ப போவோம், அப்புறம் தவம் பண்ணுவோம் இல்லையா, அந்த நிலையை கொடுத்துட்டாரு. அவருக்கு பக்கத்துலேயே சமாதியையும் கொடுத்துட்டார் அவருக்கு, அவ்வளோதான், ஒருத்தருக்கு மட்டும் வெளியில் கொடுத்துட்டார், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ இப்போ உண்மை தத்துவம் இருக்கக்கூடிய பாதையில் நாம் இருக்கோம். ஆனால் லட்சக்கணக்கான பேருக்கு பின்னாடி நிற்கிறோம். அதான் இங்கே என்ன காரணம் அப்படின்னா, ரெண்டு முன்னாடி இருக்குது. அந்த ரெண்டு நம்மள்ட்ட, நான் ஏற்கனவே ஆந்திரா போயிட்டு வந்து சொன்னது தான், இன்றைக்கி சீரடி போயிட்டு வந்து நான் சொல்கிறது அதே தான். ஆமாம், இனியும் சாமி அதைத்தான் உணர்த்துவார் நமக்கு, ஒற்றுமை ஒழுக்கம் இது இருந்துட்டா நம்மளை யாராலையும் அசைக்க முடியாது, அவ்வளோதான், ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங் ஆகிடும். அதைத்தான் சாமி ஆரம்பத்திலேருந்தே கொண்டு வர்றார். ஆமாம், இடையிடையே நம்ம என்ன செஞ்சிடறோம், கொஞ்சம் அப்படி விலகி போயிடுறோம். ஆமாம், அதனால் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்துட்டோம் அப்படின்னு நீங்கள் சொல்லணுங்க, வா நீ அப்படி பேசாத, ஏன் பேசுகிற அப்படி பேசாத, அங்கேயே கட் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு இல்லையா, அப்படியா சரி சொல்லு நீ என்ன சொல்லு கேட்போம் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் நிம்மதி போயிடும், உங்கள் நிம்மதி போயிடும். மாறா நீங்கள் கேட்குறேன்றதாக அவர் இது திரைப்படம் மாதிரி கதை சொல்ல ஆரம்பிச்சிடுவார், இல்லாதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிடுவார். அந்த இதை நாம் அதை தான் சாமி சொல்லிட்டாரு, நீ ஏன் கேட்குற, நீ கேட்டேன்னா அவன் சொல்லுவான், அவ்வளோதான். கொஞ்ச நேரத்துக்கு சொன்ன மாதிரி, நீ வாங்கி சாப்பிட்றதுனால தான் கசாப்பு கடை இருக்குது, நீ சாப்பிட்றத நிறுத்து, கொஞ்சம் கொஞ்சமாக கசாப்பு கடை குறைஞ்ச ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காருல்ல, அது மாதிரி தான் இது.
அதனால் இந்த ரெண்டு விஷயத்தை எப்படியாவது நம்ம என்ன செய்யணும், ஸ்ட்ராங் பண்ணணும். அது இப்போ மொத்தமாக எல்லாரையும் வர வச்சு செய்யக்கூடிய காரியம் இல்லை, தனித்தனியாக அவரவர்கள் உறுதிமொழி எடுத்து செய்யக்கூடிய காரியம். ஒரு டீ குடிக்க போனோம், அவர் ஹிந்தின்னு நினச்சி நான் ஹிந்தியில் சாயா வேணும்னு சொல்லி சொல்கிறேன் தங்கச்சிக்கு பிள்ளைகளுக்கெல்லாம். அப்புறம் பார்த்தா இட்லி தோசை இங்கே கிடைக்கும் தமிழ் எழுதி போட்டிருந்தார். என்னடா இட்லி தோசை இங்கே கிடைக்கும் தமிழ் எழுதி போட்டிருக்கான் அப்படின்னு நான் என் தங்கச்சிட்ட சொல்கிறேன், தங்கச்சி இட்லி தோசை இங்கே கிடைக்குமா வேணா நீ சாப்பிட்டுக்க, மூணு நாளாக சாப்பாடு சாப்பிட்ற இட்லி தோசை வேணால் சாப்பிட்டுக்கன்னு சொல்லி சொன்னேன். உடனே அவர் நீங்கள் தமிழா அப்படின்னாரு டக்குன்னு. ஆமாப்பான்னு, நானும் தமிழ் தான் அப்படின்னாரு. நீங்கள் எங்கன்னா சென்னை, நானும் சென்னை தான்னாரு. நம்ம கொரட்டூர்னே தாம்பரம்னாரு. ரொம்ப பக்கத்தில் வந்துட்டோமே அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆமாம் நான் ரெண்டு மணி நேரம் ஃப்ளைட்டில் இருந்து வந்தேன், நீங்கள் எங்கேயே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். எவ்வளோ நாள் ஆச்சுன்னே, 9 மாதம் ஆச்சு அப்படின்னாரு. 9 மாதம்தான் ஆகுதா அப்படின்னு. ஆமாம் அப்படியா, என்ன எதுவும் தொழிலா என்ன? இல்லை இல்லை, அதெல்லாம் நமக்கு எல்லாம் வசதி, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. எனக்கு பாபா யாருன்னே தெரியாது, சும்மா யாரோ கூட்டிகிட்டு வந்தாங்க, வந்துட்டு போனேன். அப்போ திரும்ப மறுநாள் பார்த்து கனவுல பார்த்து நீ பேசாமல் அங்கே வந்துடுற இங்கேண்டா இருக்கேன்னா, நான் என் மொத்த குடும்பத்தையும் கூப்பிட்டு இங்கே வந்துட்டேன் அப்படின்னு எனக்கு அவர் சொல்கிறார். இதில் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது, அவருக்கு உண்மை என்னன்னே தெரியாது. ஆனால் ஒரு கனவின் மூலமாக ஒரு மனிதனை இடம் விட்டு இடம் மாற்றக்கூடிய வல்லமை இருக்குன்றான், அதனுடைய ஆணி வேறு உண்மை எப்படி இருக்கும் அது இன்னும் தெரியல. அது தெரிஞ்சால் அவர் என்ன ஆயிடுவாரு, வேற மாதிரி அவர் சொன்ன மாதிரி அவர் சீரடியாக மாறிடுவார் இல்லையா, அது அவருக்கு தெரியல. ஆனால் அந்த சத்தியத்தை அவர் நம்பினார், வந்து அவருக்கு எல்லாம் இருக்குது. ஆனால் டீ போட்டு கொடுத்துட்ருக்காரு எல்லாருக்கும், டீ போட்டுக்கிட்டு காசு இல்லாதவங்களுக்கு சும்மா சாப்பாடு போட்டுக்கிட்டு அந்த வேலையை அவர் பார்த்துக்கிட்டு இருக்கார். நான் என்ன சொல்ல வரேன்னா, இதோடு நம்மளை ஒப்பிட்டு பாருங்கள், நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சாமி சொல்லிட்டாரு நீ தனியாக ஜபிச்சா தான் மோட்சம், அதெல்லாம் சத்தியம், அதெல்லாம் நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனால் சாமி அந்த இதில் நடவடிக்கை கிரமத்தில் முத முத ஆரம்பிக்கும் போது சொல்கிறாரு, நீங்கள் செய்ய வேண்டியது சர்வ ஜனங்களோடும் ஒத்து போக வேண்டியதாகும் சொல்லி தான் ஆரம்பிக்கிறார் நடவடிக்கை புக்கை. எப்படி ஆரம்பிக்கிறார் தெரியுமா, சர்வ ஜனங்களோடும் ஒத்து போக வேண்டியதாகும் சொல்லி தான் ஆரம்பிக்கிறார். அதாவது நீ இதில் குழப்பம்லாம் ஆயிடக்கூடாது. சர்வ ஜனம்னா உலகத்தில் 1000 பேர் இருக்கான், வெவ்வேறு விதமாக இருப்பான். நீ இதை கொண்டு போய் முரண்பாடாக அவன் பக்கம் என்ன செஞ்சிடக்கூடாது, திருப்பிடக்கூடாது, நீ கஷ்டப்பட்டுறக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காகத்தான் அந்த சர்வ ஜனமாக அவங்களோடு இருக்க நீ ஒத்து போயிடணும். ஆமாம், ஒத்து போதல் என்பதுன்றதுக்காக மாமிசம் சாப்பிட வரவனோட சேர்ந்து மாமிசம் சாப்பிடுன்னு சொல்லலை. அவன் மாமிசம் சாப்பிட்றான்னா நீ நகர்ந்து வந்துருன்னு சொல்கிறார். அவன்கிட்ட போயிட்டு நீ வந்து சாப்பிடாத, இது தப்பு குற்றம்னு நீ சொல்ல வேணான்னு தான் சொல்கிறார். நீ சொல்லாத, அவன் கேட்பான் பாரு என்றைக்காவது நீ ஏன் சாப்பிட்லேன்னு, அப்போ தான் நீ பேச ஆரம்பிக்கணும். அவன் கேட்காம நீ பேச ஆரம்பிச்சேன்னா நீ தொல்லைக்கு ஆட்பட்டுருவ. இதுதான், வேறு ஒன்றுமே கிடையாது. அதை தான் சர்வ ஜனங்களோடு ஒத்து போதல்னு சொல்லி சொன்னார். அதை தான் அவங்க அங்கே பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க, சர்வ ஜனங்களோடு ஒத்து போகிறத அவங்க பண்ணிகிட்ருக்காங்க, சகஜமாக பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ஒத்து போகிறத பண்ணுறதுனால தான் இது இவ்வளவு தூரம் வியாபித்து இருக்குது. இது ரொம்ப நுட்பமாக நம்ம கவனிக்கணும். ஆமாம், இது போட்டி கிடையாது, புரிதல். இது மார்க்கத்துக்கும் மார்க்கத்துக்குமான போட்டி கிடையாது. ஏன்னா சீரடி யாருன்னு சாமிக்கு தெரியும், சாமி யாருன்னு அவருக்கு தெரியும் இல்லையா. இவங்க ரெண்டு பேர் யாருன்னு நமக்கு தான் தெரியணும் இல்லை. இப்போ சாமியை நமக்கு தெரிஞ்சிருச்சு, அவர் என்ன செஞ்சாருன்றத நம்ம இருந்து பார்த்தா தான் தெரியும். ஆனால் எல்லாரும் ஒரே வேலையை தான் செஞ்சுருக்காங்க. அந்த ஒத்துப்போதல் வந்துருச்சு அப்படின்னா நம்ம ஸ்ட்ராங் ஆகிடும். அது தனித்தனியாக நம்ம கொண்டு வரணும். தனித்தனியாக கொண்டு வரும்போது இவரிலிருந்து ஆரம்பித்தா இவரில் தொடங்கி அப்படியே போச்சுன்னா இந்த 50 பேரும் ஸ்ட்ராங் ஆகிட்டோம், அதில் உறுதியாக இருக்கோம். எப்போ நாங்கள் இதை பேச மாட்டோம், எப்போ நாங்கள் இதை சொல்ல மாட்டோம், நீ என்னட்ட இதை சொல்லவும் கூடாது, நான் கேட்கவும் மாட்டேன், நல்லா புரிஞ்சுக்கோ. ஆமாம், இந்த 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 இதுக்குள்ளே நீ வரக்கூடாது, நானும் வரமாட்டேன். ஆமாம், இப்படி இருக்கிறதா இருந்தால் மட்டும் பேசுவேன் கூட, அது உன்னால் எவ்வளோ ஆதாயம் வந்தாலும் நான் அதை செய்ய மாட்டேன் சொல்லிட்டேன். சேர்ந்து ஜெபிப்போமா, வா சேர்ந்து சாப்பிடுவோம், சத்தி நீ சாமி ஏற்படுத்தி வச்சுருக்காரு, சாப்பிடுவோம், அதோடு முடிச்சுருவோம், தேவையில்லாத பேச்சு வேணாம் விட்டுரு அப்படின்னு ஒதுங்கி பாருங்கள். அவங்களே சகஜமாயிடுவாங்க, சரி என்னத்துக்கு வேண்டாம் விடுங்க அப்படின்னு சாதாரணமாக அமைதி வர ஆரம்பிச்சிடும். இதை ஒன்றத்தான் அங்கே அவங்க உணர்த்திக்கிட்டு இருக்காங்க, செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுதான் உண்மை. நம்ம அதை கொஞ்சம் மாற்றணும். இப்போ எனக்கும் கொஞ்சம் அது அதன் மீது ரொம்ப அதிகமான ஒரு பாசம் வரலை. அது பாசம் வச்சு நான் அதை வச்சு என்ன செய்ய இல்லையா, ஒரு முன்னிறுத்துதலுக்கு நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இதை எப்படி மாற்றலாம்
அப்படின்றதுக்கான அந்த சாமி எனக்கு அதை உணர்த்துறார். ஆமாம், அந்த அறிவை வந்து வேகப்படுத்துகிறார். இது ஏதாவது ஒன்று நம்ம பண்ணியாது, அது சாமி ஏற்படுத்தி தருவார். ஏதாவது ஒரு இடத்துல அதை நம்ம மாற்றி அமைச்சிடலாம். அந்த நம்பிக்கைலாம் எனக்கு வந்துருச்சு. எதை வச்சு சொல்லுன்னா, நீங்கள்லாம் இருக்கிறனால, நான் என்னைய வச்செல்லாம் சொல்லலை, நீங்கள் எல்லோரும் இருக்கிறதுனால அதை வச்சு எனக்கு நான் ஒரு வேகம் எடுக்கிறேன். சரி, இதை நம்ம எப்படியாவது சரி பண்ணிடலாம் அப்படின்றதெல்லாம் வந்திருக்கு. சரியா, இவங்களுக்கு தெரிகிறதுக்காக இல்லையா வந்து சொல்கிறேன். ஏன்னா நாங்கள் வந்த உடனே எங்களுக்கு வந்து நேற்று காலையில் ஒரு ஃபோன் வந்துச்சு எங்களுக்கு. எங்கள் வீரமணி இருக்கார் இல்லையா, அவர் அவங்க டீம்லேருந்து பிரசாத் கண்ணி பார்த்துருப்பீங்க, அவங்க வந்திருக்கு. அவங்க வந்து ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்கள்கிட்ட தெரிஞ்ச சமையல் மாஸ்டர் இருந்தால் அனுப்ப முடியுமான்னு கேட்டாங்க. தெரிஞ்ச சமையல் மாஸ்டர்ன்னு தெரியல, நான் வேணால் விசாரித்து அனுப்புகிறேன், நீங்கள் கேட்டதுனால நான் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஏன்னா நம்ம எவ்வளோ கடமைப்பட்டிருக்கோம் அவங்களுக்கு செய்யணும் அப்படின்னு சொன்னால், நான் எவ்வளோ இடங்கள் நான் பேசி பேசி பார்த்து நமக்கு அனுப்புவார்ல, இந்த அவரெல்லாம் கூப்பிட்டு கேட்டு பார்த்தேன். எல்லோரும் சபரிமலைக்கு மாலை போட்டு எல்லோரும் என்ன செஞ்சுருக்காங்க, வெளியில் இருக்காங்க, அதனால் யாரும் கிடைக்கல வரலை அப்படின்னவும் நான் கூப்பிட்டு சொல்கிறேன், இந்த மாதிரி கிடைக்கல, எல்லாம் சபரிமலைக்கு மாலை போட்டு போயிட்டாங்க போல், எல்லாம் 10-15 நாள் கழிச்சு தான் வர்றாங்க. அவர் 2 நாளில் கேட்டார். நான் அப்புறமா தான் கேட்டேன், எதுக்கு என்னத்துக்கு இப்போ இவ்வளோ நாள் இல்லாமல் என்னைய கூப்பிட்டு மாஸ்டர் கேட்குறீங்க, அவனு என்னட்ட பாட்டு தானே கேட்கணும், ஏன் மாஸ்டர் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் அவர்கிட்ட. இல்லை, கவிஞர் தான் கூப்பிடுவாங்க. இல்லை கவிஞர், இது ஒரு சாய்பாபா கோயில் வில்லிவாக்கத்தில், அவங்க வந்து தங்கத்தில் செங்கோல் செஞ்சு சீரடிக்கு வந்து நன்கொடை கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அவங்க மாஸ்டரும் மாலை போட்டு சபரிமலைக்கு போயிட்டாரான். சமைக்கிறதுக்கு ஆள் இல்லை. வியாழக்கிழமை வந்து காலையில் அவங்க சமைச்சு அங்கே கொடுக்கணும், ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க பெருசாக அப்படின்னு சொல்லி சொன்னான். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன், ஒருவேளை சீரடி நம்மளை செக் பண்ணுறாரோ, ஏன்னா சம்மந்தமே இல்லாமல் நமக்கு ஃபோன் வருது. ஒரு நாள் அவங்க நம்மள்ட்ட இப்படி கேட்டதே இல்லை, அவங்களுக்கே நிறைய தெரியும், ஏன்னா நம்மளை இப்படி கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சரி என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் அப்புறம் கிருஷ்ணாவை கூப்பிட்டு என்னடா இப்படி இருக்குது அப்படின்னவும், சரி நம்ம மாஸ்டர்கிட்ட பேசி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அப்புறம் அவரை பழனியை கூப்பிட்டு இந்த மாதிரி இருக்க என்ன செய்யலாம் அப்படின்னவும், அதனால் என்னங்க நம்ம போய் சர்வீஸ் தானே, சாப்பாடு மக்கள் சாப்பிட போகிறாங்க, போய் நம்ம செஞ்சு கொடுத்துட்டு வரோம், இதில் என்ன இருக்குது, காலையில் போய் நான் செஞ்சு கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு. அப்புறம் உங்கள்கிட்ட வேற கேட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு, இதை ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, எனக்கு ஒரு சோதனை மாதிரி இது, இவன் என்ன செய்கிறான் இல்லைன்னா அவங்களால, அவர் வீரமணி ஐயா சொன்னார்னா ஞானாம்பிகா அறுசுவையெல்லாம் அப்படி வந்து அழகாக செஞ்சு கொடுத்துட்டு போயிடுவாங்க. அவங்கெல்லாம் தெரியும் உங்களுக்கு, இப்போ நானெலாம் கண்ணுக்கு நேரெல்லாம் பார்த்துருக்கேன். ஆமாம், பெரிய பெரிய கேட்ரிங்லாம் வந்து செஞ்சுருவாங்க, அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் நம்ம பக்கமே திரும்ப திரும்ப வந்தனால 2 தடவை ஃபோன் பண்ணி வேற கேட்டார், என்னாச்சு என்னாச்சுன்னு. சரி நான் கொஞ்சம் சுதாரிச்சிட்டேன், ஆஹா இது ஏதோ ஒன்று, சரி பார்ப்போம் அப்படின்னு. அப்போ போகிறீங்களான்னு நான் போய் பண்ணி கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதனால் இது அவர் நம்மளையும் சோதிக்கிறாரு இல்லை, ஒற்றுமையையும் சோதிக்கிறார். ஆமாம், அதனால் அதில் நம்ம பிள்ளையை கொஞ்சம் பிறலை, அது அதை வந்து சகஜமாக எடுத்துகிட்டு போகக்கூடிய மனநிலைக்கு வந்தாச்சு. அதனால் எல்லாரும் ஆழ்ந்து சிந்திப்பது பெரிதல்ல, அந்த எதை நோக்கி சிந்திக்கிறீங்களோ அதை உங்களால் செயல்முறை வடிவமாக கொண்டு வர முடிந்தால் நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க. ஆமாம், கொண்டு வர முடியல அப்படின்னா அந்த சிந்தனை உங்களுக்கு தொந்தரவாக அமைந்து விடும். அதனால தான் சொல்கிறாங்க, ஆல்மோஸ்ட் நாம் சிந்திக்காமல் இருக்கிறதே ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. ஒன்றும் சிந்திக்காமல் இருந்துடணும், சிந்தித்தா செயல்முறை வடிவமாக்குவதற்கான ஆற்றல் நம்ம வளர்த்துக்கணும். அந்த ஆற்றலை வளர்த்துக்கிறதுக்கு சாமி வித்தை கொடுத்துருக்கார். பண்ணிகிட்டே இருந்தோம்னா அது வந்துடும், நம்ம செயல்முறை வடிவமாக ஆக்கிடலாம். அதனால் எல்லோரும் ஒரு உடன்பாடு எடுத்துக்கோங்க, 2 விஷயத்தில் நம்ம உறுதியாக இருப்போம். நீங்கள் அதை பயன்படுத்தி பாருங்கள், வித்தியாசம் தனியாக தெரியும் உங்களுக்கு, அப்புறமா நீங்கள் செப்பரேட் செப்பரேட்டாக உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். அமைதி தானாக உருவாகிறத நீங்கள் கண்கூடாக உணர்வு பூர்வமாக நீங்கள் உணரலாம். ஆமாம், அதை ஃபீல் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா எங்கேயோ கொண்டு போயிடலாம் நம்ம. ஆமாம், பெரிய விஷயம், நம்மள்ட்ட எல்லாமே இருக்குது, தாடி இருக்குது, இவ்வளோ முடி இருக்குது, பிரம்மாண்டமாக இருக்கும் இல்லையா. ஞானத்தை பற்றி இப்படி அடுக்கடுக்காக பேசுகிறோம், அடித்து யாராலையும் பேச முடியாதுன்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்க மேடை போட்டு இல்லையா, கடைசியில் என்னடான்னு கேட்டால் அது 2 எங்கள்கிட்ட இல்லை, அது நீங்கள் தேடவே தேடாதேன்ற அளவுக்கு வந்துடுறோம் இல்லை. அதை மாற்றணும் நம்ம, முதல் அதை கொண்டு வரணும், அதை செய்யணும் இல்லை. எனக்கு அது ஒரு ஆதங்கமாக இருக்குது,
அதை வந்து எப்படியாவது அந்த ஒன்று சேர்த்துறணுன்ற அந்த ஆதங்கம் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. அதை எப்படியாவது செஞ்சிடணும், நீங்கள்லாம் கோஆப்ரேட் பண்ணி அதை நம்ம எப்படியாவது செஞ்சிடணும், பண்ணிடணும். ஆமாம், பண்ணினா தான் அது சரியாக வரும். இல்லை அப்படின்னா என்ன செய்கிறதுன்னு நமக்கு தெரியல. பார்ப்போம். ஆ சரி, நமஸ்காரம். சரி.